வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிறவர்கள்தான் மனிதர்களாகவே இருக்க முடியும். வாழ்வில் எத்தனையோ தோல்விகளை கண்டவன் மகாகவி பாரதி. ஆனால் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்று முழங்கியவர் அவர். வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டு முரசே என்று பாடியவர் அவர். தோல்விகளைக் கண்டு துவளாமல் வெற்றி பெற வேண்டும் என்ற வைராகியத்தோடு வாழ்கிறவர்கள் உலகத்தின் வழிகாட்டிகள். அந்த பாரதியை நினைந்து, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்ற ஆங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி வேண்டினேன் என்று பாரதி பாடுகிறாரே, அதையே நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எடுத்த காரியம் யாவினும் வெற்றியாக அமையட்டும். வெற்றி என்பது என்ன? பணம் சம்பாதிப்பதா? புகழ் பெறுவதா? பதவியில் உயர்வு பெறுவதா? உண்மையிலேயே வெற்றி என்பது இன்னொருவரை தோற்கடிப்பதா? கொஞ்சம் ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பல பேர் வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? பிறரை தோற்கடிப்பதுதான் வெற்றி என்று கருதுகிறார்கள். இது தவறு. வாழ்வில் நாம் எதை அடைய நினைக்கிறோமோ அதை அடைய வேண்டுமே ஒழிய, பிறரை தோற்கடிப்பதால் நமக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை, நிரந்தரமான பகையாளியாக அவரை ஆக்கிக் கொள்கிறோம். எனவே வெற்றி என்பது என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருவரை தோற்கடிப்பது ஒருபோதும் வெற்றி அல்ல. நீங்கள் எதை அடைய நினைக்கிறீர்களோ அதை அடைவதில் சந்தோஷப்பட வேண்டும். அதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எந்த இடத்திலே நம்முடைய வெற்றி பிறரை தோற்கடிப்பதில் வெற்றியாக கருதப்படுகிறது என்பதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தாயிடத்திலே ஏதோ சாப்பிடுவதற்காக கேட்கிறது, அம்மா எனக்கு அதை வாங்கித்தா என்று கேட்கிறது. அந்த தாய் அதை வாங்கி கொடுத்திருக்கலாம், என்ன காரணத்தினாலேயோ வாங்கி கொடுக்க மறுத்து விடுகிறாள், வேண்டாம் என்று சொல்கிறாள், உன் உடல் நலத்துக்கு ஒத்துக்கொள்ளாது என்று சொல்லுகிறாள், அல்லது அது விலை அதிகம், இப்போது சாப்பிடக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த தாய் மறுத்து விடுகிறாள். குழந்தையின் முகம் வாடிவிட்டது. அந்த குழந்தை மீண்டும் ஒரு முறை கேட்கிறது, அப்போதும் தாய் மறுத்து விடுகிறாள். அந்த குழந்தையின் முகம் வாடியதை பார்த்த பிறகு தாயினாலே அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. வீட்டிலே குழந்தையை விட்டுவிட்ட பிறகு அவள் மீண்டும் கடைவீதிக்கு போய் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு தருகிறாள். அந்த குழந்தை சந்தோஷப்படலாம் அல்லவா? ஆனால் சில ஆணவம் உடைய குழந்தைகள் என்ன சொல்லும் தெரியுமா? வேண்டாம், போ என்று சொல்லும். ஏனம்மா, உனக்கு தான் தருகிறேனே என்று தாய் சொன்னால், நான் கேட்டபோது நீ வாங்கி தரவில்லை, எனக்கு தேவையில்லை என்று சொல்லும். இத்தகைய வீணான அகங்காரங்களால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் எதை கேட்டீர்களோ அது உங்களுக்கு தரப்படுகிறது. அந்த வெற்றியை சுவைப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் பழகிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதை இன்னொருவர் தருகிற போது அவர்களை காயப்படுத்த நாம் விரும்புகிறோம். நான் கேட்டபோது எனக்கு கிடைக்காத வெற்றி இப்போது எனக்கு எதற்கு என்று வருதளிக்கிறோம். அவர்களை தோற்கடிப்பதில் நாம் ஆர்வம் காட்டுகிறோம். வாழ்வினுடைய ரகசியத்தை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிறரை தோற்கடிப்பது ஒருபோதும் மகிழ்ச்சி தருகிற செய்தி அல்ல. இன்னொருவரை தோற்கடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று இன்னொருவர் கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பார். எனவே உங்கள் வெற்றி உங்கள் வெற்றியாக மட்டுமே இருக்கட்டும். அதில் இன்னொருவர் தோல்வி இருப்பதாக கற்பனை காண வேண்டாம். அதனால்தான் சொல்லுகிறேன், பணம் பெறுவதா, புகழ் பெறுவதா, பதவி உயர்வு பெறுவதா, சொத்து சேர்ப்பதா, தலைமை இடத்தை அடைவதா, முன்னேறி முதல் நபர் என்று சொல்லப்படும்படியாக வாழ்வதா, எது வெற்றி என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் எதை அடைய விரும்பினாலும் அதை பற்றிய தெளிவான அபிப்பிராயம் நமக்கு இருக்க வேண்டும். சில பேர் சொல்வார்கள், நான் எப்படியாவது பெரிய மனிதனாக ஆக வேண்டும் என்று. நான் ஆழமாக சொல்லுகிறேன், இவர்கள் பெரிய மனிதராக ஆவது கொஞ்சம் கடினம். காரணம், நீங்கள் எப்படி எந்த நிலை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்தால்தான் வெற்றி கனியை பறிக்க முடியும். நீங்கள் யாராக ஆக விரும்புகிறீர்கள், எதை அடைய விரும்புகிறீர்கள், எப்படிப்பட்ட தன்மை உங்களுக்கு தேவைப்படுகிறது, இவற்றையெல்லாம் தீர்மானமாக முடிவு செய்து கொண்டு விட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்று பாரதி பாடினார். அமர கவியாக விளங்க வேண்டும் என்று விரும்பினார், அப்படி விளங்கினார். அப்படி நீங்களும் தீர்மானித்தால் உங்களுக்கும் வாழ்வில் வெற்றி நிச்சயம். எப்போதும் தங்களுக்கு வருகிற சின்ன சின்ன துயரங்களை
தடைகளை அல்லது தோல்விகளை பெரிதாக நினைக்கக்கூடாது. நான் ஏன் முதலிலேயே இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு பொருள் இயல்பான புவியீர்ப்பு சக்தியை விட்டு மேலே பாய்ந்து போகிற போது பூமியை நோக்கி அது இழுக்கப்படும். நீங்கள் வாழ்வில் உயர வேண்டும் என்று தீர்மானித்து மேல் நோக்கி பயணப்படுகிற போது சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன எதிர்ப்புகள் இது வரத்தான் செய்யும். இது உங்களுக்கு மட்டும் வருகிறது என்று நினைக்காதீர்கள். இது உலகத்தின் இயற்கை. இவற்றையெல்லாம் தாண்டித்தான் நாம் மேலே போக வேண்டியிருக்கிறது. ஒரு ராக்கெட் மேலே கிளம்புகிறது என்று சொன்னால் அதை பூமி கீழ் நோக்கி இழுக்கிறது. தன் சக்தி முழுவதையும் செலவழித்துக் கொண்டு அது மேல் நோக்கி சீறி பாய்கிறது. இப்படி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி உயர விரும்புகிற போது கொஞ்சம் சக்தியை செலவழித்து நீங்கள் மேலே போக வேண்டி வரும். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்னும் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன். தங்களுக்கு ஒரு சின்ன குறை அல்லது ஒரு உடல்நல குறைவு வந்துவிட்டால் கூட அதை பெரிதுபடுத்துகிறார்கள். தயவு செய்து இவற்றை பெரிதுபடுத்தாதீர்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், ரொம்ப வேடிக்கையான மனிதர். சின்ன காய்ச்சல் வந்தால் கூட அதை பெரிய திருவிழாவாக கொண்டாடுவார். தலையிலே மஃபர் கட்டிக் கொள்வார், பெரிய போர்வை எடுத்து போத்திக் கொள்வார், அம்மா பா என்று ஏதாவது ஒரு சத்தம் கொடுத்துக் கொண்டே இருப்பார். அவர் ஜுரத்தை விட அந்த சத்தத்தில் அவருக்கு ஒரு பெரிய சுகம் இருக்கிறது. இந்த அம்மா அப்பா என்கிற முனகல் அவருக்கு ஒரு ஆனந்தமான ஒரு கீர்த்தனை பாடுவது போல அவ்வளவு சந்தோஷமாக அதை செய்து கொண்டிருப்பார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன், அந்த நோயை ஒரு திருவிழா போல் அவர் நடத்தி கொண்டிருப்பார். இது தவறு. நமக்கு இயல்பாக வருகிற சின்ன சின்ன குறைபாடுகளை எல்லாம் பெரிதுபடுத்தக் கூடாது. இன்றைக்கு பல பேர் அந்த தவறை கூச்சமில்லாமல் செய்கிறார்கள். நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்படுகிற சின்ன சின்ன குறைகளை தயவு செய்து பெரிதுபடுத்தாதீர்கள். ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த உலகத்தில் சின்ன குறை இருந்து விட்டால் அதை சொல்லியே முன்னேறாமல் பல பேர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எதிர்மறையாக சவாலாக ஒரு பெண்மணி விளங்கி இருக்கிறார். யார் தெரியுமா? வில்மா ருடால்ஃப் என்று பெயருடைய ஒரு பெண்மணி. டென்னிசி என்கிற ஒரு சிற்றூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இளமை காலத்தில் அவருக்கு இரண்டு வகையான நோய் தாக்கியது. டபுள் நிமோனியா என்று சொல்வார்களே அந்த நோய், பிறகு ஒரு வகையான சிவப்பு தட்டம்மை நோய் என்று ஒன்று அவரை தாக்குகிறது. அதனுடைய விளைவாக போலியோ என்று சொல்வார்களே இளம் பிள்ளை வாதம், அது போன்று ஒரு நோய் தாக்கி அவருடைய கால்கள் பாதிக்கப்பட்டு விட்டன. இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால் பல பேர் என்ன சொல்வார்கள்? இத்தோடு வாழ்க்கை முடிவடைந்து விட்டது, இனி எழுந்து நடக்க முடியாது, ஓட முடியாது, வாழ்நாள் முழுவதும் பிறரை சார்ந்தே வாழ வேண்டியிருக்கும் என்று பல பேர் புலம்பத் தொடங்குவார்கள். அந்த குழந்தை ஒரு ஆச்சரியமான குழந்தை. அது அம்மாவிடத்தில் சொல்கிறது, அம்மா நான் நடக்க வேண்டும், அம்மா நான் ஓட வேண்டும். அவருடைய தாயார் அந்த குழந்தையை ஊக்குவிக்கிறார், மகளே கண்டிப்பாக நீ ஓடுவாய், மிகச்சிறந்த இடத்தை அடைவாய், கண்டிப்பாக உன்னால் நடக்க முடியும் என்று ஊக்கம் கொடுத்துக் கொண்டே இருந்தார். இது பலித்தது. எப்படி பலித்தது தெரியுமா? உலகத்திலேயே மிக வேகமாக ஓடுகிற இயக்கமுடைய ஒரு நபராகத்தான் விளங்க வேண்டும் என்று விரும்பி அந்த குழந்தையின் விருப்பம் நிறைவேறியது. உடனே நடக்கவில்லை. அந்த குழந்தைக்கு ஒரு வகையான பாதுகாப்பு செருப்பு அணிவித்து அந்த காலை கூட பூமியில் வைக்கக்கூடாது என்று மருத்துவர்கள் கண்டிக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தை 9வது வயதிலே ஓடத் தொடங்கியது. ஓட வேண்டும், ஓட வேண்டும் என்ற வெறியோடு அது ஓடத் தொடங்கியது. ஆனால் சின்ன வயதிலே நடக்க முடியாமல் அந்த குழந்தை உட்கார்ந்திருக்கிற போது பள்ளி நண்பர்கள் சுற்றி கையை தட்டி கொண்டு ஓடுவார்கள். அதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தை ஓட வேண்டும் என்ற வெறியோடு ஓடியது. 9 முதல் 15 வரையில் விடாத முயற்சி செய்து ஓடிய அந்த குழந்தைக்கு நல்ல பயிற்சியாளர் கிடைத்தார். ஒலிம்பிக்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் அந்த குழந்தை ஓடத் தொடங்கியது. நம்புவீர்களா? நடக்க முடியாது என்று நின்ற ஒரு குழந்தை ஒலிம்பிக்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் உலகத்தில் புகழ்பெற்ற ஓட்டப்பந்தய வீரர்களை தோற்கடித்து தங்க மெடல் பெற்று மின்னியது. முடியும், முடியும், எல்லாம் நம்மால் முடியும். எனவே முயன்றால் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற போது பல பேர் தாழ்வு மனப்பான்மையினால் கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். கொஞ்சம் உயரம் குறைவாக பிறந்து விட்டவர்கள் சொல்வார்கள், இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்தால் நான் எவ்வளவோ வெற்றிகளை பெற முடியும் என்று. இனி என்ன செய்ய முடியும்? உங்களுடைய உயரம் அது என்று தீர்மானமாகிவிட்டது. அதற்காக வருத்தப்பட்டால் அதை சரி செய்து விட முடியுமா?
ஒரு 2 இன்ச் கட்டையை எடுத்து காலிலேயே வைத்து ஆணி எடுத்துக் கொள்ள முடியுமா? இதற்காக நாம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பது புத்திசாலித்தனமா? இந்த உயரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டுமே ஒழிய, எனக்கு உயரம் குறைவாக இருக்கிறது என்று தாழ்வு மனப்பான்மையினால் துன்பப்படுவதால் யாருக்கு என்ன லாபம்? இதுவாவது பரவாயில்லை, இன்னும் ஒரு மிகப்பெரிய வேடிக்கை உலகம் முழுவதும் இருக்கிறது. நிறத்தில் கொஞ்சம் வெள்ளையாக பிறந்தவர்கள் உயர்வாக நினைக்கிறார்கள், கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவர்கள் தங்களை தாழ்வாக நினைத்துக் கொள்கிறார்கள். கருப்பாக இருக்கிறவர்கள் தாழ்வாக நினைக்கவில்லை என்றாலும் சில பேர் அவர்களை தாழ்வாக சொல்லுகிறார்கள். பிறர் அப்படி சொல்ல 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 நாளடைவில் கருப்பாக இருக்கிறவர்கள் உண்மையிலேயே நாம் தாழ்வுதானோ என்று சந்தேகப்படுகிறார்கள். இது தவறான ஒரு அபிப்பிராயம். நாம் நிறத்தில் கொஞ்சம் குறைவாக பிறந்து விட்டதாலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப காலத்திலே இருந்து உலக வரலாற்றில் வெள்ளை நிறத்தவர்கள் அறிவுடையவர்கள் என்றும் கருப்பு நிறத்தவர்கள் குறைந்தவர்கள் என்பதும் போன்ற ஒரு கோட்பாடு உலகம் முழுவதும் பரவி இருந்தது. அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு உலக அரங்கத்தில் பாருங்கள், கருப்பு நிறமுடைய பலர் எவ்வளவு பெரிய பதவிகளை எவ்வளவு அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு கம்பீரமான இசை பாடகர்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மிகச்சிறந்த மிகச்சிறந்த நிபுணர்களாக, ஓட்டப்பந்தய நிபுணர்களாக, வேறு வகையான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றிலும் தங்களை வைத்துக் கொண்டு வெற்றி பெறுகிறவர்களாக அவர்கள் இன்றைக்கு மின்னுகிறார்கள். எனவே கருப்பு நட்சத்திரங்கள் குறைந்தவர்கள் அல்ல. தோல் கருப்பாக இருக்கிறது என்பதற்காக வருந்துவதை விட ஒரு மூடத்தனம் உலகத்தில் இருக்க முடியாது. பெண் பார்க்கிறவர்கள் கூட பெண் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் இன்னும் ஒரு 10 பவுன் கூட போட முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். எவ்வளவு அசட்டுத்தனம் இது! ஒரு பெண்ணை நிர்ணயிப்பதற்கு அவருடைய தோலின் நிறம் முக்கியமா? ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், கிரானைட் கற்கள் என்று கற்கள் வாங்குகிற போது மட்டும் ஜெட் பிளாக் மிகப்பெரிய கருப்பு நிறத்தோடு இருக்கிறதே, அதற்குத்தான் மார்க்கெட்டில் விலை அதிகமாக இருக்கிறது. எனவே கருப்பாக இருக்கிறவர்கள் தங்களை தாழ்வு மனப்பான்மையினாலே துன்புறுத்திக் கொள்ளக்கூடாது. நீங்கள் வெல்ல பிறந்தவர்கள், உலகத்தின் வெற்றி பட்டியலில் உங்களுடைய பெயரும் இருக்க வேண்டும். தோலின் நிறம் ஒருபோதும் ஒரு குறையாக நமக்கு தெரியக்கூடாது. அமெரிக்காவிலே குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு மைதானம், அங்கே ஒருவர் பலூன் விற்றுக் கொண்டிருக்கிறார். விதவிதமான பலூன்களை விற்றுக் கொண்டிருக்கிறார். நீலம், மஞ்சள், வெள்ளை, பச்சை, கருப்பு, இப்படி பல நிறங்களுடைய பலூன்களை அவர் விற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப சாமர்த்தியமான வியாபாரி. அவருக்கு வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக போய்விட்டது என்று சொன்னால் பலூன்களை மிக உயரமாக விடுவார். இந்த உயரமான இடத்திலே இருக்கிற பலூன்களை பார்க்கிற போது வாங்க வேண்டும் என்ற ஆசை குழந்தைகளுக்கு தோன்றும். அப்போது 4-5 குழந்தைகள் வந்து சுற்றி நின்று கொண்டு அவரை பார்க்கிறார்கள். ஒரு சின்ன குழந்தை கேட்டது, ஐயா, இந்த பச்சை பலூன் உயரத்தில் பறக்கிறது, மஞ்சள் பலூன் உயரத்தில் பறக்கிறது, அந்த கருப்பு பலூன் உயரத்தில் பறக்குமா? அதாவது கருப்பு நிறம் என்ற ஒரு காரணத்தினாலேயே அதற்கு ஏதாவது குறை உண்டா என்கிற பாணியிலே, ஐயா, அந்த கருப்பு பலூன் உயரத்திலே பறக்க முடியுமா என்று அந்த குழந்தை கண்களில் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கேள்வியை கேட்டது. அந்த பலூன்காரர் சொன்னார், குழந்தாய், இந்த பலூன் கருப்பாக இருந்தாலும் அது உயரத்தில் கண்டிப்பாக பறக்கும். காரணம், உயரத்தில் பறப்பதற்கு நிறம் ஒரு காரணம் அல்ல, உள்ளே இருக்கிற காற்று தான் காரணம். இருக்க வேண்டிய அளவு காற்றில் இருந்தால் கண்டிப்பாக அது உயர பறக்கும். எனவே நிறம் அதனுடைய உயரத்துக்கு ஒருபோதும் தடை அல்ல என்று. இது என்ன செய்தி இருக்கிறது என்று விளங்குகிறதா? உயரத்தில் பறப்பதற்கு ஒரு பலூனுக்கு பச்சையா வெள்ளையா என்பது கேள்வி அல்ல, கருப்பு ஒரு தடை அல்ல. எனவே நம்முடைய நிறம் ஒரு குறைவானது, பிறரால் மதிக்கப்பட முடியாதது, நாம் வெள்ளையாக இருந்திருந்தால் இன்னும் அழகாக இருந்திருப்போம், இது போன்ற மாயையான குறைபாடுகளில் இருந்து நம்முடைய மனம் வெளியில் வந்தாக வேண்டும். கோயில் சிலைகளை பார்க்கிறோம், கண்ணங்கரேல் என்று இருக்கிற அந்த சிலைகள் எவ்வளவு கவிதையாக வண்ணமாக நம்முடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. எனவே கருப்பாக இருக்கிற சிலைகள் மதிக்கப்படுகின்றன. இந்தியாவில் ராமாயணத்தில் ராமனும் கருப்பு, மகாபாரதத்தில் கண்ணனும் கருப்பு. எனவே கருப்பு ஒரு குறையல்ல, நிறவெறி நிற ஆதிக்கம் என்பது தவறு. தாழ்வு மனப்பான்மையை களைந்துவிட்டால் வெற்றி நம்பிக்கையோடு இருப்பது தன்னம்பிக்கைக்கு விரோதமானதா என்று சில பேர் கேட்கிறார்கள். கடவுளை கும்பிடுவது, அளவுக்கு மீறி அவரையே நம்பியிருப்பது தன்னம்பிக்கையை பாதிக்காதா என்று பகுத்தறிவாளர்கள் சில கேள்விகளை கேட்பார்கள். இன்னொரு புறத்தில் சமயவாதிகள் முற்றிலும் கடவுளை நம்பு என்று வற்புறுத்துவார்கள், ஆனால் சுயமாக நீ உழைக்க வேண்டும்,
முன்னுக்கு வருகிற வழியை பார்க்க வேண்டும் என்பதை வற்புறுத்தாமல் விட்டு விடுவார்கள். இரண்டுமே சிந்தனைக்கு உரியது. மனிதன் முன்னேற வேண்டுமென்றால் கடவுளை வணங்குவது தவறல்ல. இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்துக்கு மூல காரணமாக விளங்குகின்ற பேர் ஆற்றலை ஒவ்வொரு மதத்தவரும் ஒவ்வொரு பெயரால் சுட்டுகிறார்கள். அந்த பிரபஞ்சத்தின் மூல ஆற்றலை நம்மோடு தொடர்பு படுத்திக் கொண்டு நம்முடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக் கொள்வது தவறு அல்ல. எனவே கடவுளை வழிபாடு செய்வது என்பது ஒருபோதும் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்க முடியாது. இதை முதலில் நான் தெளிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் அதே சமயத்தில் கடவுள் நம்பிக்கை என்ற பெயரில் மனிதன் கடவுள்தான் வந்து எல்லாமே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சிறுபிள்ளைத்தனமானது. சில பேர் சொல்வார்கள், முடிந்தால் கடவுள் வந்து எனக்கு காஃபி போட்டு கொடுக்கட்டும் என்று கூட சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நான் ரொம்ப பெரிய பக்திமான், எனவே எனக்கு பால் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது பகவானுடைய வேலை என்றால் இது அறிவுடைய ஒரு செயலாக இருக்குமா? உனக்கு உழைப்பதற்கு கரங்களை கொடுத்திருக்கிறாரே கடவுள், அதை நினைத்து பார்க்க வேண்டாமா? பாலுக்கு ஒரு பசுவையும் கொடுத்து அதை கறப்பதற்கு உனக்கு ஒரு கைகளையும் கொடுத்து அதை எரிப்பதற்கு ஒரு அக்னியையும் கொடுத்திருக்கிற போது அதை பயன்படுத்தி நீ பாலிருந்துவதை விட்டுவிட்டு பகவானே வந்து எனக்கு பால் கொடுக்க கூடாதா என்று கேட்டுக் கொண்டிருந்தால் அது எப்படி ஒரு சரியான வாழ்க்கை முறையாக இருக்க முடியும்? எனவே கடவுளை நம்புங்கள், வழிபாடு செய்யுங்கள், ஆனால் எல்லாமே கடவுள் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மேலும் கடவுள் மனித ரூபமாகத்தான் வந்து உதவ முடியும். அதை நாம் புரிந்து கொண்டு கடவுள் நம்பிக்கை முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற அளவுக்கு நாம் அதை ஆபத்தாக பயன்படுத்தி விடக்கூடாது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரிலே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். ஆற்றிலே வெள்ளம் வந்து விட்டது. அந்த வெள்ளம் மெதுவாக ஊருக்குள் புகுந்து ஓடி வரத் தொடங்கியது. அதை சொல்லிக் கொண்டு ஒருவர், அந்த வழியாக காரிலே போகிறவர் இந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கிறவரை பார்த்து சொன்னார், ஐயா ஆற்று வெள்ளம் கரைமீறி வந்து கொண்டிருக்கிறது, ஏறுங்கள் ஏறுங்கள், என்னுடைய காரிலே ஏறுங்கள், உங்களை கொண்டு போய் நான் அடுத்த ஊரிலே விட்டு விடுகிறேன், தப்பிக்கலா என்று. அவர் சொன்னார், நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உடையவன், கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னார். அந்த காரிலே இருக்கிறவர் எவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்க முடியும்? அவர் போய்விட்டார். கொஞ்ச நேரத்திலே வெள்ளம் ஊருக்குள்ளே வந்து விட்டது, இவர் இருந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து விட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த வீட்டிலே கொஞ்சம் உயரமான இடத்திலே ஏறி நின்று கொண்டிருக்கிறார் இந்த பெரியவர். அப்போது ஒருவர் படகை எடுத்துக்கொண்டு அந்த வழியாக வந்தார். அந்த படகையை எடுத்துக்கொண்டு வந்தவர் சொல்கிறார், வெள்ளம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, இந்த படகிலே ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை கொண்டு போய் அடுத்த ஊரிலே விட்டு விடுகிறேன் என்று. இவர் சொன்னார், நான் கடவுள் பக்தன், கடவுள் நம்பிக்கை உடையவன், கடவுள் என்னை வந்து காப்பாற்றுவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் எவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்க முடியும்? படகுக்காரர் போய்விட்டார். கொஞ்ச நேரத்தில் வெள்ளம் ரொம்ப அதிகமாகி அந்த வீட்டையே மூழ்கடிக்கிற அளவுக்கு வந்து விட்டது. அந்த வீட்டின் மொட்டை மாடியில ஏறி நின்று கொண்டு இவர் கையை காலி ஆட்டி கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார். மேலே இருந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்தது, மெல்ல கீழ் இறங்கியது. அங்கிருந்து ஒருவர் கத்தினார், உடனடியாக இந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு ஏறிக்கொண்டு வா, ஹெலிகாப்டரில் போய் தப்பிக்கலாம் வா என்று அழைத்தார். இல்லை இல்லை, கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று இவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஹெலிகாப்டர்காரர் பறந்து போய்விட்டார். வெள்ளம் அதிகமானது. இந்த நண்பர் அப்படியே அந்த வெள்ளத்திலே மூழ்கி இறந்தும் போய்விட்டார். இறந்து போனவர் மேலே போய் சொர்க்கத்திலே கடவுளை பார்க்கிறார். பக்தர் அல்லவா, கடவுளை பார்க்கிறார். கடவுள் சொன்னார், அப்பா நீ வெள்ளத்திலே சிக்கி இப்போது மேலே வந்திருக்கிறாய், ஏதாவது சொல்ல விரும்புவதென்றால் சொல் என்று. இவர் கேட்டார், நான் உன்னை நம்பினேனே, நீ என்னை காப்பாற்றுவாய் என்று நம்பிக்கொண்டே இருந்தேனே, என்னை காப்பாற்றாமல் விட்டுவிட்டாயே, நான் நீரில் மூழ்கி இறந்து விட்டேனே, என்னை காப்பாற்றுவதற்கு நீ வரக்கூடாதா என்று கேட்டார். கடவுள் சொன்னார், முதலிலே ஒரு கார் வந்ததல்லவா, நீ அதில் ஏறி இருக்கலாமே, படகு வந்ததல்லவா, அதில் ஏறி இருக்கலாமே, ஹெலிகாப்டர் வந்ததல்லவா, அதில் ஏறி இருக்கலாமே, நான் ஒருமுறை காரை எடுத்துக் கொண்டு வந்தேன் அப்போதும் நீ ஏறவில்லை, படகை எடுத்துக் கொண்டு வந்தேன் அப்போதும் நீ ஏறவில்லை, ஹெலிகாப்டரை கொண்டு வந்தேன் அப்போதும் நீ வரவில்லை, அதன் பிறகு நான் எப்படித்தான் உன்னை காப்பாற்றுவது என்று கடவுள் கேட்டார். எனவே கடவுள் மனித ரூபத்தில் வருகிறார். அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நம்முடைய முன்னேற்றத்துக்கு உபயோகரமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் உங்களுக்கு வாழ்வில் வெற்றி நிச்சயம். பாராட்டு என்பதனுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பாராட்டுங்கள், பிறரை முடிந்தவரை பாராட்டுங்கள். நீங்களும் பாராட்டப்படுகிற போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அடைகிறீர்களோ அப்படி நீங்கள் பிறரை பாராட்டுகிற போது அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். நம்முடைய மனைவி சமைத்து பரிமாறி இருந்தால் கூட சமையல் நன்றாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொல்லலாம். அவள் உடுத்தி இருக்கிற ஆடை அழகாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு சின்ன நண்பர் ஒரு சிறிய உதவியை உங்களுக்கு செய்தால் கூட இந்த உதவி பெரியது, நீங்கள் உரிய காலத்திலே செய்திருக்கிறீர்கள் என்று வாழ்த்தலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இவையெல்லாம் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி, எவ்வளவு பெரிய துணை, இது பலருக்கு புரிவதில்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். பாராட்டுக்கள் ஒரு அதிசயமான மருந்து போல,
அது நோயை நீக்குகிற மருந்தல்ல, வெற்றிக்கான டானிக் என்று சொல்லவும். காரணம், பாராட்டுக்களை பெறுகிறவர்கள் அதிக உற்சாகத்தை பெறுகிறார்கள், சாதிக்க முடியாத காரியத்தை எல்லாம் செய்கிறார்கள். நீங்கள் சாலையிலே கழைக்கூத்தாடிகள் என்று சில பேரை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் ரெண்டு பக்கத்திலும் மூங்கிலை கட்டி கொண்டு நடுவிலே ஒரு கயிறை கட்டி அந்த கயிற்றில் நடந்து போவார்கள். பேலன்ஸ் என்கிற சமநிலையை காப்பாற்றுவதற்காக தோளிலே ஒரு மூங்கிலை வேறு ஏந்தி கொண்டு போவார்கள். அவர்கள் நடப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? வெறும் திறமை மட்டுமல்ல, அவர்கள் ஒரு புறத்திலே இருந்து மறுபுறம் நடக்கிற போது கீழே உட்கார்ந்து கொண்டு ஒருவர் ஒரு டமாரத்தை தட்டி கொண்டே இருப்பார், பயங்கரமான ஒலியை எழுப்பிக் கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, வித்தை காட்டுகிறவர் சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்வார், எல்லாரும் ஜோரா ஒரு முறை கைதட்டுங்கோ என்று ஒரு பெரிய குரல் எழுப்பி சொல்வார். ஏன் தெரியுமா? மேலே கயிற்றில் நடந்து போகிறாரே, அவருக்கு பலம், அவருக்கு நம்பிக்கை, அவருடைய வெற்றிக்கான காரணமே நீங்கள் கைதட்டுவதுதான். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவருக்கு மனதில் அந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி இந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும், நாம் பிடிவாதமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது அதுதான். உங்கள் குழந்தை பள்ளியில் முதல் வகுப்பு பெற்றால், பரிசு பெற்றுக் கொண்டு வந்தால், பேச்சு போட்டியில் கலந்து கொண்டால் கூட பாராட்டுங்கள், ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டால் கூட பாராட்டுங்கள். அது ஓடி வெற்றி பெற வேண்டும் என்பது முக்கியமல்ல, ஒலிம்பிக்ஸில் தங்க மெடல் வாங்க வேண்டும் என்பது கூட முக்கியமல்ல, அது ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டால் கூட உற்சாகப்படுத்த வேண்டும். பரவாயில்லையே, நீ நன்றாக ஓடுகிறாயே, நீ ஓடுவதற்கு உன்னை பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாயே, கலந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியதே, அதுவே ஒரு பெரிய காரியம். இப்படியெல்லாம் பாராட்டி உற்சாகப்படுத்துவதால் தான் பலர் வாழ்க்கையில் மேலே வருகிறார்கள். நான் இரண்டையும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பிறரை பாராட்ட வேண்டும், பிறர் உங்களை பாராட்டாத போதும் முன்னுக்கு வர வேண்டும். எப்படி? நீங்கள் பிறரை பாராட்ட வேண்டும், ஆனால் பிறர் உங்களை பாராட்டாத போதும் முன்னுக்கு வர வேண்டும். இந்த ரெண்டு கலையையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் நாம் தலைமை பதவியை நோக்கி போவோம் அல்லவா? அப்போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லோரையும் நாம் அளவோடு பாராட்டிக் கொண்டே இருந்தால்தான் அவர்கள் நமக்கு விசுவாசமாக இருப்பார்கள். இந்த சின்ன ரகசியம் கூட தெரியாமல் பல பேர் எப்போதும் பலரை கீறி காயப்படுத்தி அவர்களுடைய குறைகளை மட்டுமே சொல்லி அவருடைய விரோதங்களை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். எனவே வாழ்வில் வெற்றி பெற விரும்புகிறவர்கள், முன்னுக்கு வர விரும்புகிறவர்கள் பிறரை பாராட்ட பழக வேண்டும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு சர்க்கஸ் கூடாரம், அதிலே சர்க்கஸ் வித்தை காட்டிக் கொண்டிருந்தவர் ஒரு பெரிய பயில்வான், முரட்டு பயில்வான். அந்த பயில்வான் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு பெரிய இரும்பு உலக்கையை தன்னுடைய ரெண்டு கைகளாலும் அப்படியே வளைத்துக் கொண்டிருந்தார். இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பெரிதாக கைதட்டினார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவர் அந்த பயில்வானை உற்று உற்று பார்த்தார். அடாடாடா, எவ்வளவு வலிமையான உலக்கை, இதை எடுப்பதே கஷ்டம், அதை இப்படி வளைக்கிறாரே என்று அந்த சர்க்கஸ் அந்த காட்சி முடிந்ததற்கு பிறகு தனியாக போய் அந்த பயில்வானை பார்த்தார். உனக்கு என்ன சம்பளம் கொடுக்கிறார்கள்? இந்த காரியத்தை செய்கிறாயே, உனக்கு என்ன சம்பளம்? அவர் சொன்னார், என்ன 2000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள். சே, 2000 ரூபாய்க்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலக்கையை வளைக்கிறாயா? நான் உனக்கு 5000 ரூபாய் தருகிறேன், நான் சொல்லுகிற கம்பியை வளைப்பாயா என்று கேட்டேன். ஒரே மகிழ்ச்சி அந்த பயில்வானுக்கு. நான் வருகிறேன் என்று வந்தார். நேரடியாக ஒரு பெரிய வீட்டை காண்பித்தார், அதில் ஜன்னல் கம்பிகளை காண்பித்தார். இந்த கம்பிகளை கொஞ்சம் வளைத்து காட்டு என்று அழைத்துக் கொண்டு வந்தவர் யார் என்று தெரிகிறதா? அவர் ஒரு திருடர். இந்த ஜன்னல் கம்பிகளை இவர் வளைத்துக் கொடுத்தால் உள்ளே போய் திருடலாமே என்ற எண்ணத்திலே, இந்த ஜன்னல் கம்பிகளை வளைத்துக் கொடு, உனக்கு 5000 ரூபாய் தருகிறேன் என்றார். அந்த பயில்வான் சொன்னார், முடியாது. ஏன் முடியாது? நான் உலக்கையை வளைத்ததற்கான காரணம் எல்லோரும் ஜோராக கைதட்டி கொண்டிருந்தார்களே அந்த பாராட்டுதான். நீங்கள் ஒரு 100 பேரை கூப்பிட்டு கைதட்ட சொல்லுங்கள், அந்த உற்சாகத்தில் நான் இந்த ஜன்னலை வளைப்பேன் என்று சொன்னார். இது திருடுகிற போது செய்கிற காரியமா? பாராட்டினால் தான் உலக்கையை கூட வளைக்க முடிகிறது. இந்த உலகத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றால் பாராட்டுங்கள், பாராட்டுங்கள், பாராட்டினால் வெற்றி நிச்சயம். எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? முயற்சி செய்தால் முடியும் என்பார்கள் சிலர். ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் எவ்வளவுதான் தலைகீழாக நின்று முயற்சி செய்தாலும் இன்னொருவருக்குள் ஏற்படுத்த முடியாது, அல்லது இன்னொருவருக்கு அதை புரிய வைக்க முடியாது. அது என்ன? உடனடியாக சில பேர் சொல்வார்கள், ஸ்கில்ஸ், அதாவது அளவு கடந்த திறமைகள், அது அவர்களுக்குள் இருந்தால்தான் அவர்கள் வெற்றி பெற முடியுமே ஒழிய அதை இன்னொருவர் அவருக்கு ஏற்றிவிட முடியுமா என்று கேட்பார்கள். ஆனால் இதை மேலை நாட்டு விஞ்ஞானம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு மனிதன் திட்டமிட்டு ஓராண்டில் முன்னேறுவதற்குரிய திறமை இருக்கும் என்றால் அவன் ஓராண்டில் முன்னேறி விடலாம். அந்த திறமை இல்லை என்றால் 2 அல்லது 3 ஆண்டுகள் போராடினால் அந்த ஸ்கில்ஸ், அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று இன்றைக்கு மேலை நாட்டு அணுகுமுறை நமக்கு புரிய வைத்திருக்கிறது. வேறு எதை ஒருவருக்கு ஏற்படுத்த முடியாது?
ஒரு கணக்கை சொல்லிக் கொடுக்க முடியாது. கணக்கை ஒருவர் போட வேண்டும் என்றால், கணக்கு போட வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்தால்தான் முடியும். நாம் என்ன கணக்கின் மீது ஆர்வத்தை உண்டு பண்ண முடியுமா என்று கேட்பார்கள். ஒரு பழமொழி கூட சொல்வார்கள், குதிரையை கொண்டு போய் தண்ணீருக்கு பக்கத்தில் நிறுத்த முடியும், குடிக்க வைக்க முடியுமா என்று கேட்பார்கள். அதுபோல் ரொம்ப கஷ்டமானது கணக்கு, அது எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு மட்டும்தான் வரும். எனவே கணக்கிலே ஆர்வம் உள்ளவர்கள் தான் கணக்கு போட முடியும், மற்றவருக்கெல்லாம் கணக்கு வராது, அது இன்னொருவருக்கு நீங்கள் ஏற்படுத்த முடியாதது என்று சொல்வார்கள். இதுவும் தவறு. சொல்லிக் கொடுக்கிற வகையில் ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தால் கணக்கின் மீது கூட விருப்பம் வரும். சில பள்ளிகளில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கணக்கை வெறுத்துக் கொண்டிருந்தவர்கள் பிறகு நல்ல ஆசிரியர் அமைந்த பிறகு அருமையாக கணக்கு பாடத்தில் மதிப்பெண்கள் பெற தொடங்கி விடுவார்கள். எனவே ஒரு நல்ல ஆசிரியர் கிடைத்து விட்டால் கணக்கு பாடத்தில் கூட ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்திவிட முடியும். இன்னொன்று என்ன, ஒரு பொருளை பற்றிய பார்வை, அணுகுமுறை, எண்ணம், ஆட்டிடியூட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதாவது ஒரு விஷயத்தில் அவருடைய அணுகுமுறை, அபிப்பிராயம், ஒன்றை பற்றிய கோட்பாடு, இது நீங்கள் சுலபத்தில் ஏற்படுத்த முடியாது என்று சொல்வார்கள். இது கூட நீங்கள் பழக்கிவிட முடியும். கொஞ்சம் சுற்று வட்டாரத்தில் அது போன்ற நண்பர்கள் இருந்தால் அவருடைய ஆட்டிடியூட் கொஞ்சம் மாறிவிடும். இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அவர்களைப் போல் நாம் இதை விரும்ப வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத மாணவர்கள் கூட அவர்கள் நண்பர்கள் நாலு பேர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று வந்துவிட்டால் நானும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். எனவே அதையெல்லாம் கூட நீங்கள் மாற்றி அமைத்து விட முடியும். இந்த உலகத்தில் மாற்றி அமைக்க முடியாதது என்ன, அந்த மாற்றி அமைக்க முடியாதது என்பது எது என்று தெரிந்து கொண்டு விட்டால் அது நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு எவ்வளவு தூரம் காரணம் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். மிக நன்றாக ஆராய்ந்து பல பெரியவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள், கேரக்டர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, குணநலன்கள், இது தானாக ஒருவருக்கு இருந்தால் உண்டே ஒழிய அது சுலபத்தில் இன்னொருவரால் ஏற்படுத்தப்பட முடியாதது அல்லது மாற்றியமைக்கப்பட முடியாதது. நான் சொன்ன உடனே நீங்கள் சொல்வீர்கள், அது எப்படி, ஒரு டிசிப்ளின்டு சொசைட்டி, ஒழுங்குபடுத்தப்பட்ட சமூகத்தில் இயல்பாகவே ஒருவருக்கு கேரக்டர் வந்துவிடும் என்று? அப்படி சொல்ல முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், எதிரில் ஒரு தவறு நடக்கிறது, அது தெரிந்தும் நாம் அந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர்? சாலையிலே நமக்கு முன்பாக ஒருவர் போய்கொண்டிருக்கிறார், அப்படி போய்கொண்டிருக்கிற போது ஒரு பர்ஸ், அவருடைய பர்ஸ் கீழே விழுந்து விட்டது, அவர் கவனிக்காமல் போய் பஸ்ஸிலே ஏறி போய்விட்டார். அந்த தெருவில் அந்த நேரத்தில் நம்மை தவிர வேறு யாருமே இல்லை, நாம் அந்த பர்ஸை எடுத்துக்கொண்டால் யாரும் கேட்கப் போவதில்லை, பார்க்கப் போவதில்லை, கையும் களவுமாக பிடிக்கப் போவதில்லை. ஆனால் சில பேர் அதை தொடமாட்டார்கள், அது கேரக்டர். அந்த பர்ஸ் யாருதோ அவருக்கு சேர்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வருவதில்லை, அந்த மனதில் இயல்பாக அந்த பண்புகள் வந்தாக வேண்டும். இன்னும் கூட இந்த வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு மனம் கூச்சமாக இருக்கிறது, இருந்தாலும் சொல்கிறேன். யாரோ ஒருவர் குளித்துக் கொண்டிருக்கிறார், அங்கு பார்க்கக்கூடாது என்பது ஒரு பண்பு, ஆனால் சில பேர் அதை பற்றி கவலைப்படாமல் அதை எட்டி பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இந்த கேரக்டர் என்பது இன்னொருவர் சொல்லிக் கொடுத்தா இந்த தவறை அவர் செய்கிறார், இனி இப்படி எல்லாம் செய்யலாம் என்று யாராவது கற்றுக் கொடுத்தார்களா, அவருக்காக தோன்றுகிறது, இந்த தவறை நாம் இப்படி செய்தால் என்ன என்று தோன்றுகிறது. இந்த கேரக்டர் என்பது மட்டும் உள்ளிருந்து வெளியிலே வர வேண்டியது. எனவே அது இயல்பிலேயே நமக்கு நல்லதாக இருக்கிறதா இல்லையா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி செய்ய தொடங்கினால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதற்காக நாம் கொடுக்க வேண்டிய விலை என்ன, எந்த மனோநிலையில் இருந்தால் வெற்றி பெற முடியும் என்கிற ரகசியத்தை கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் ஒரு மனிதனுக்கு சொல்லுகிற அறிவுரையின் போது மூன்று வாசகங்களை சொன்னார், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொன்னார். இந்த விழித்திரு என்பதற்குரிய பொருள் பல பேருக்கு தெரிவதில்லை. சிவராத்திரி என்று கண் விழிப்பது, வைகுண்ட ஏகாதசி என்று கண் விழிப்பது, இப்படிப்பட்ட கண் விழிக்கிற நிலைதான் விழித்திரு என்ற சொல்லுக்கு பொருளா? இன்னும் கூட அது ஆழமான பொருளை தருகிறது. விழித்திருத்தல் என்று சொன்னால் கண்களை திறந்து கொண்டு உட்கார்ந்திருத்தல் என்று பொருள் அல்ல. நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, சில பேர் கண்களை திறந்து கொண்டே தூங்குவார்கள், அவர்கள் கண்கள் நன்றாக திறந்திருக்கும் ஆனால் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். அதாவது அறிவு அளவிலே விழிப்பு இல்லாமலேயே அவர்கள் தூக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே விழித்திரு என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன? பகவத்கீதையிலே ஒரு இடம் வருகிறது, எல்லோரும் எப்போது தூங்குகிறார்களோ அப்போது யோகி விழித்திருக்கிறான், எங்கே யோகி தூங்குகிறானோ அந்த விஷயத்தில் எல்லோரும் விழித்திருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்லோகம் வருகிறது. நாம் எல்லாம் சாப்பிடுவது, தூங்குவது, மகிழ்ச்சியாக இருப்பது என்ற போன்ற விஷயங்களில் ரொம்ப விழிப்பாக இருக்கிறோம்.
ஆனால் ஞானம் பெறுதல், உண்மையை தேடுதல், உண்மையை உணர்தல் என்பதில் நாம் விழிப்பாக இருப்பதில்லை. ஆனால் ஞானி மிகவும் விழிப்பாக ஒரு விஷயத்தில் தன்னை வைத்துக் கொள்கிறார். நாம் எவ்வளவு முக்கியமான விஷயங்களில் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லட்டுமா? நீங்கள் சிந்திப்பதற்காக சொல்கிறேன். நம்மை மூச்சுதான் இயக்குகிறது. நம்முடைய சுவாசம் தான் நாம் உயிரோடு இருப்பதற்கே காரணம். ஆனால் நாம் நம்முடைய மூச்சை பற்றி எப்போதாவது கவலைப்பட்டிருக்கிறோமா? நாம் எப்படி மூச்சு விடுகிறோம், நம்முடைய சுவாசம் எப்படி போகிறது, எங்கிருந்து வருகிறது, அது எங்கே உள்ளே போனது, என்ன காரியம் செய்தது, இந்த விஷயத்தில் நாம் விழித்திருக்கிறோமா? நாம் மூச்சு விடுகிறோம் என்பது தெரியாமலேயே மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த விஷயத்தில் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அலர்ட்னஸ் என்று ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், அவேக்கனிங் என்று இன்னொரு வார்த்தை சொல்வார்கள். எந்த விஷயத்திலும் விழிப்போடு இருத்தல் அலர்ட்னஸ். இந்த அலர்ட்னஸ் என்கிற சொல்லைத்தான் விழிப்புணர்வு, விழிப்புணர்ச்சி என்று பேசுகிறார்கள். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் எந்த துறையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று இருந்தாலும் நினைத்தாலும் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லை என்றால் நிச்சயம் நாம் முன்னுக்கு வருவது கேள்விக்குறியாக இருக்கும். எனவே விழியுங்கள், அப்படிப்பட்ட அர்த்தத்தில் தான் விழித்திரு என்ற வார்த்தையை சொன்னார் வள்ளற் பெருமாள். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு அரசர் தன்னுடைய மகனுக்கு பட்டம் கட்டுவதற்கு முன்பாக சொன்னார், நீ இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் பல இருக்கின்றன. நீ இளவரசனாக இருக்கிறாய். உன்னை இந்த தேசத்தினுடைய அரசனாக நான் ஆக்குவதற்கு முன்பாக ஒரு குருவிடத்திலே பயிற்சி பெறுவதற்காக அனுப்பப் போகிறேன். போ, காட்டிலே இருக்கிற அந்த குருவிடத்திலே கொண்டு போய் இந்த ஓலையை நீட்டு, அவர் உனக்கு சில பயிற்சிகளை எல்லாம் கொடுப்பார் என்று அனுப்பினார். இந்த இளவரசன் ஓலையை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போனான். அங்கே ஒரு துறவி அமர்ந்திருக்கிறார் ஒரு ஆசிரமத்திலே. அவர் கண்களை மூடி தியானத்திலே இருந்தார். இந்த இளவரசனுக்கு பொறுமை இல்லை. அவர் தியானத்திலே இருக்கிறார், எழுந்த பிறகுதான் அவரோடு பேச வேண்டும் என்கிற எந்த விதமான பயிற்சியும் இல்லாததாலே எப்போதும் தான் நினைத்ததை சாதித்துக் கொண்டே இருக்கிற அவசரக்கார இளவரசனாகவே இருந்ததாலே ஒரு துறவி தியானத்திலே இருக்கிற போது அவரை தொலை செய்யக்கூடாது என்கிற எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் தன்னுடைய தொண்டையை கனைத்தான். உடனடியாக கண் விழித்த துறவிக்கு கோபம் வந்துவிட்டது. கையிலே இருக்கிற ஒரு பெரிய குச்சியை எடுத்து அவனை விளாசி தள்ளினார். ஏன் என் தியானத்தை கலைத்தாய், யாரை கேட்டுக்கொண்டு என் தியானத்தை கலைத்தாய் என்று கோபமாக அவனை ஒரு கேள்வி கேட்டார். பயந்து போனான் இளவரசன். இதுவரை அவன் யாரிடத்திலும் அடி வாங்கியதே இல்லை. பயந்து போய் தந்தையார் கொடுத்த ஓலையினை நீட்டினான். அதை வாங்கி படித்து பார்த்தார். அந்த துறவிக்கு இன்னும் கோபம் வந்தது. ஆசிரமத்தை பெருக்கு, கூட்டு என்று மாற்றி மாற்றி உத்தரவுகளை பிறப்பித்தார். ஒவ்வொரு முறை தவறு செய்தாலும் அவனை பளீர் என்று அந்த குச்சியினாலே அடிப்பார். அவன் ஓடுவான், நெளிவான், எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பார். கொஞ்ச நேரத்தில் ஒரு யுக்தியை கற்றுக்கொண்டு விட்டார். எப்படி குரு அடிப்பார், அதிலிருந்து எப்படி தப்ப வேண்டும் என்ற ரகசியம் அவனுக்கு புரிந்துவிட்டது. என்றாலும் மனம் கேட்கவில்லை. இந்த குருவை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. குரு மீண்டும் தியானத்திலே இருந்தார். அவர் எதிரிலே பழமும் அதில் ஒரு கத்தியும் இருந்தது. அந்த கத்தையை உருவி அவரை கொல்லலாம் என்று அந்த கத்தையை உருவுகிற போது குரு திடீரென்று கண்விழித்துக் கொண்டு சொன்னார். அடே மூடா, என்னை கொல்லலாம் என்றா நினைக்கிறாய் என்று கண்விழித்துக் கொண்டு குரு கேட்டார். இந்த சீடன் காலிலே விழுந்து விட்டு சொன்னான், ஆஹா, கண்களை மூடி நீங்கள் தியானத்தில் இருக்கிற போது கூட நான் உங்களை கொல்ல நினைக்கிற எண்ணம் உங்களுக்கு புரிந்து விட்டது. இன்னொருவர் மனத்தில் நினைப்பதை புரிந்து கொள்வதுதான் விழிப்பு. பிறர் மனத்தில் நினைக்கிற எண்ணத்தையே புரிந்து கொள்வதுதான் விழிப்பு. இந்த பாடத்தை நான் வேறு யாரிடத்திலே கற்க முடியும் என்றவர் காலிலே விழுந்தார். இனி நீ அரசனாக தகுதி உண்டு என்று கட்டி தழுவி அந்த குரு அனுப்பினார் என்று அந்த கதை முடிகிறது. எனவே பிறர் மனத்தில் இருப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்பு நிலைதான் நம்முடைய வெற்றிக்கு மிக மிக அவசியம். இதை புரிந்து கொண்டு விட்டால் வெற்றி நிச்சயம். தாங்கள் எப்படி முன்னுக்கு வருவது என்பதை தெரிந்து வைத்திருப்பார்கள். தங்களை சுற்றி இருக்கிறவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற கலை தெரிந்து வைத்திருக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் தனியாக வெற்றி பெறுவது என்பது நடக்கிற காரியம் அல்ல. ஒரு குடும்பத்தையே எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு தகப்பனார் மட்டும் ஓயாமல் உழைத்துக் கொண்டே இருந்தால் அந்த குடும்பம் வெற்றி பெற்று விடுமா? அவர் ஏன் உழைக்கிறார், எதற்காக உழைக்கிறார், எப்படி உழைக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன என்பதை மனைவி புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த குடும்பம் வெற்றி பெறுமா? கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டு விட்டார்கள், ஆஹா, நாம் உழைத்து செல்வத்தை ஈட்ட வேண்டும், பணம் சேர்த்து வீடு வாங்க வேண்டும், பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், உலகத்தில் மரியாதைக்குரிய ஒரு நபராக குடும்பம் நடத்த வேண்டும், மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டு விட்டார்கள். குழந்தைகள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த குடும்பம் வெற்றி பெறுமா? இதை குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்கு பெற்றோர்கள் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டாமா? நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரு வேடிக்கையான வழக்கம், எதை எடுத்தாலும் புத்திமதி சொல்வது, நீண்ட சொற்பொழிவு செய்வது,
அல்லது அறிவுரை அறவுரை என்று ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு விஸ்தாரமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது. எந்த குழந்தையும் நீங்கள் புத்திமதிகள் சொல்லி ஒன்றை புரிய வைக்க முடியாது. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு விஷயத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து அவர்களாக நடப்பதற்கு பழக்க வேண்டுமே ஒழிய நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விட முடியாது. சில பெற்றோர்கள் நினைப்பார்கள், நாம் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் முன்னுக்கு வருவார்கள் என்று நினைப்பார்கள். எனக்கெனவோ இது சரியாகப்படவில்லை. ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டுமே ஒழிய கொஞ்சம் புத்திமதிகளை சொல்லிவிட்டு அவர்களே வாழ்க்கையை சந்திக்கும்படியாக விட வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக் கொடுப்பது என்பது நடக்கிற காரியம் அல்ல. கொஞ்சம் சமையல் செய் என்று சொல்லிவிட்டு அடுப்பை எப்படி பற்ற வைப்பது, தண்ணீர் எப்படி சுட வைப்பது, அதில் கை சுட்டுவிட்டால் எப்படி அதற்கு மருந்து போடுவது, சுடாமல் எப்படி எடுப்பது, இவ்வளவும் தாய் கற்றுக் கொடுத்து விட முடியாது. தானாக குழந்தைகள் அடுப்பிலே கொஞ்சம் கையை சுட்டுக் கொண்டால்தான் அடுத்த முறை சமைக்கிற போது எச்சரிக்கையாக எப்படி சமைப்பது என்பதை தெரிந்து கொண்டு தாங்களே திருத்திக் கொள்வார்கள். பல பெற்றோர்களுக்கு இந்த ரகசியம் புரிவதில்லை. எல்லாவற்றையும் ஒருவருக்கு சொல்லிக் கொடுத்து விட வேண்டும் என நினைக்கிறார்கள். நாம் நம்மை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவர்களாக புரிந்து கொள்ளுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இது ஒரு நல்ல தலைமை பண்பு. அதற்காக சொல்கிறேன், ஒரு தகப்பன் அவன் திருடுவதை தொழிலாக உடையவன். உங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், இது ஒரு தொழிலா என்று. நான் ஒரு கற்பனையான கடிதாரை சொல்கிறேன். ஒரு தகப்பன் திருட்டை தொழிலாக செய்து கொண்டிருக்கிறவன். அவனுக்கு ஒரு வளர்ந்த மகன் இருந்தான். அந்த மகன் சொன்னான், அப்பா நீயே இப்போதும் தொழிலுக்கு போய்கொண்டே இருக்கிறாயே, என்னை உன் தொழில் பழக்க கூடாதா, நீ எப்படி எல்லாம் இந்த தொழில் செய்கிறாய் என்று எனக்கு கற்றுத்தரக்கூடாதா, என்னை உன்னோடு அழைத்து கொண்டு போகக்கூடாதா, எப்படி திருட வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடு சொல்லிக் கொடு என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் தகப்பன் பார்த்தான், வா என்னோடு நீயும் வா, இன்னைக்கு திருடுவதற்கு போகலாம் என்று மகனை அழைத்துக் கொண்டு ஒரு வீட்டுக்கு போறான். நல்ல இரவு நேரம். முதலாவதாக அந்த வீட்டில் இருக்கிற மின்சார அந்த தொடரை துண்டித்தார்கள். அதன் பிறகு ஒரு ஏணியை எடுத்து அந்த வீட்டு அந்த காம்பவுண்ட் சுவரிலே வைத்து மெல்ல ஏறி அந்த மாடியின் உள்ளாக தகப்பன் குதித்தான், மகனையும் குதிக்க சொன்னான். இருவரும் உள்ளே போய்விட்டார்கள். எப்படி சாவியை போட்டு பீரோவை திறப்பது என்கிற அந்த டெக்னிக், அந்த ரகசியங்களை எல்லாம் தகப்பன் ரொம்ப வேடிக்கையாக செய்து காட்டி மகனுக்கு புரிய வைத்து பீரோவில் இருந்து பொருள்களை எல்லாம் அள்ளி எடுத்து ஒரு பையிலே மூட்டையாக கட்டி கொண்டான். பையன் ஆச்சரியமாக பார்த்துட்டு, இவ்வளவுதானா, ரொம்ப சுலபமாக இருக்கிறதே, எனக்கு கூட இந்த தொழில் தெரிந்து விட்டதே என்று பையன் ரொம்ப தெரிந்துவிட்ட மகிழ்ச்சியிலே குதிக்கிறான். தகப்பன் சொன்னான், இந்த பீரோக்குள் ஏதாவது இருக்கிறதா பார் என்று. மகன் அந்த பீரோக்குள் உற்று பார்க்கிற போது வேண்டுமென்றே உள்ளே தள்ளி பீரோ கதவை சாத்து விட்டு வெளியிலே வந்து தான் அந்த ஏணி வழியாக இறங்கி ஏணியையும் எடுத்து விட்டு கையையும் தட்டிவிட்டு வந்து விட்டான் இந்த தகப்பன். பையன் இப்போது வசமாக மாட்டிக் கொண்டு விட்டான். வீட்டிலே இருக்கிறவர்கள் அந்த மெழுகுபத்தியை ஏற்றி கொண்டு வந்து தேடுகிறார்கள். இந்த பையன் பார்த்தான், ஆகா வசமாக சிக்கிக் கொண்டு விட்டோம், அப்பா தப்பி ஓடிவிட்டார், நாம் எப்படி தப்புவது என்று யோசித்து மெல்ல உள்ளே எலி பிராண்டுவது போல அந்த பீரோவை பிராண்டினான். ஓ, எலிதான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு வீட்டுக்காரர்கள் நகர்ந்தார்கள். பீரோவை திறந்து கொண்டு வந்து மேலே இருந்து கீழே குதித்தான். பிறகு ஓட ஆரம்பித்தான். கூட்டம் அவனை துரத்தி கொண்டு வந்தது. நடுவழியிலே ஒரு கிணறு தெரிந்தது. பெரிய பாறாங்கல்லை தூக்கி அந்த கிணற்றுக்குள்ளே போட்டான். இவன் அதில் குதித்து விட்டதாக கூட்டம் நம்பியது. ஒளிந்திருந்து தப்பி ஓடி வீட்டுக்கு வந்து அப்பாவை கேட்டான், காரியத்தை கெடுத்து விட்டாயே, என்னை ஆபத்தில் மாட்டி விட்டாயே. அப்பா சொன்னார், எப்படி தப்பினாய், நடந்த எல்லாவற்றையும் சொன்ன உடனே சொன்னார், நீ தொழிலுக்கு தயாராகி விட்டாய், நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நீயாக அதை கற்றுக்கொள்வதுதான் முக்கியம் என்றார். இதை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்வில் நமக்கும் வெற்றி நிச்சயம். எதை செய்ய சொன்னாலும் நேரமில்லை நேரமில்லை என்று சொல்வார்கள். ஓரளவு இது உண்மைதான். இன்றைய அவசரமான யுகத்தில் காலையில் எழுந்து நம்முடைய பணிகளை எல்லாம் முடித்துக் கொண்டு நாம் எந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோமோ அந்த அலுவலகத்துக்கு போய் சேர்ந்து அங்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு வந்து பிறகு நம்முடைய வேலைகள், குடும்பத்தினுடைய வேலைகள், நண்பர்கள் உறவினர்கள் இவர்களுடைய அன்பு விசாரிப்புகள், இப்படி எல்லாவற்றையும் திருப்தி செய்வது என்பது இந்த அவசர யுகத்தில் நடக்கிற காரியமில்லை. இதை தவிரவும் கொஞ்சம் முன்னேறுவதற்காக படிப்புகள், வேறு வகையான புதிய முயற்சிகள், இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருப்போம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு வேலையை கொண்டு வந்து கொடுத்தால் எரிந்து விழுவோம் அல்லது ஆத்திரத்தில் திட்டுவோம். எனக்கே நேரமில்லை, என்னிடத்தில் கொண்டு வந்து தலையில் கட்டுகிறீர்களே என்று கூட சில சமயத்தில் நாம் கேட்போம். இந்த குழப்பத்தில இருந்து எப்படி விலையில் வருவது என்பதை நிர்வாக இயல் நிபுணர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அதாவது நிர்வாக இயல், இதை எப்படி செய்ய வேண்டும், எந்த விஷயத்தையும் எப்படி அணுக வேண்டும் என்பதை ஒரு கலையாக இன்றைக்கு கற்றுத்தருகிறார்கள்.
அதில் நமக்கு முக்கியமான ஒரு அளவுகோலை இந்த செயல்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். உங்கள் முன்பாக இருக்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்துவிட முடியாது. நிறைய வேலைகள் வைத்துக் கொண்டிருந்தால் எல்லா வேலைகளையும் ஒரே நாளில் செய்ய முடியுமா? முடியாது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வேலைகளை நான்காக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒன்று முக்கியம், அவசரம். அதாவது ரெண்டுதான் முக்கியமான ஒரு அளவுகோல். இந்த வேலை எந்த அளவுக்கு முக்கியம், அதே போல எந்த அளவுக்கு அவசரம் என்பதையும் நாம் தீர்மானிக்க வேண்டியிருக்கும். சில முக்கியமான வேலைகள் அவசரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அது முக்கியமான வேலை. சில விஷயங்கள் முக்கியம் இல்லாத வேலையாக இருக்கும், ஆனால் அவசரமான வேலையாக இருக்கும். சில விஷயங்கள் முக்கியமாகவும் இருக்கும், அவசரமாகவும் இருக்கும். சில வேலைகள் முக்கியமும் இல்லை, அவசரமும் இல்லை. இப்போது மீண்டும் உங்களுக்கு அந்த பகுப்பை நான் தொகுத்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி உடைய வேலைகளை பகுத்துக் கொள்ள வேண்டும்? ஒன்று முக்கியம், அவசரம் இரண்டும் உடைய வேலைகளை முதலாவதாக நாம் செய்தாக வேண்டும். அது முக்கியமான வேலையாகவும் இருக்க வேண்டும், அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய வேலையாகவும் இருக்க வேண்டும். கால அளவில் ரொம்ப குறைவாக இருக்கிறது, உடனே செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதுதான் பிரையாரிட்டி, மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய விஷயம். முக்கியம், அவசரம், இது முதல் அளவுகோல். இரண்டாவது முக்கியம், ஆனால் ஒன்றும் அவசரம் இல்லை. கொஞ்சம் தாமதமாக செய்தாலும் கூட ஒன்றும் குற்றமில்லை. முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை என்பது இரண்டாவது அளவுகோல். மூன்றாவது முக்கியம் இல்லை ஆனால் அவசரமான ஒரு காரியம், அதை நாம் செய்தே தீர வேண்டும். நான்காவது முக்கியமும் இல்லை, அது அவசரமும் இல்லை, அவசியமும் இல்லை. இப்போது முதல் முக்கியம் அவசரம் என்று சொல்லுகிறோமே, அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்முடைய டெலிபோன் பில் கட்ட வேண்டிய தேதியாக இருக்கும். உடனடியாக கட்டுவது அவசியம், அது ரொம்ப முக்கியம், செய்ய வேண்டிய உடனடியாக செய்ய வேண்டிய காரியம். வேலைக்கு மனு போடுவது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உடனடியாக ஒரு மருத்துவரிடத்தில் போய் காட்ட வேண்டும். நெஞ்சு லேசாக நமக்கு வலிக்கிறது, உடனடியாக அவசரமாக முக்கியமாக நாம் மருத்துவரிடத்தில் சென்று காட்ட வேண்டும். அதே போல நம்முடைய மேலதிகாரி ஒரு உத்தரவு சொல்லி இருக்கிறார், இதை செய்து முடியுங்கள் என்று. அதை கண்டிப்பாக நாம் செய்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முக்கியம், அவசரம் என்பது முதலாவதாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அளவுகோல். பரீட்சைக்கு ஒரு 10 நிமிடம் இருக்கிறது, அதற்குள் போக வேண்டும். இது முக்கியம், அவசரம். இப்போது அடுத்ததாக சொல்கிறேன், இது முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை. இப்போது கடைசி நிமிடம் வரை காத்திராமல் நாம் சில காரியங்களை செய்யலாம். லைசன்ஸை புதுப்பிப்பது, இன்சூரன்ஸ் இதை ரினியூ செய்வது, வேறு வகையான சில பேரை சந்திப்பதற்காக கொஞ்சம் வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான புத்தகங்களை படிப்பது, இவையெல்லாம் முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை. அதாவது வருங்கால திட்டங்கள், இதை கொஞ்சம் ஒத்தி போட்டு செய்யலாம். அடுத்தது இதைவிட மிக முக்கியமானது, முக்கியம் இல்லை ஆனால் அவசரம். இவை முக்கியம் இல்லாமல் இருந்தாலும் இதை நீங்கள் விட்டுவிட முடியாது. ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர், பலகாலம் பழகியவர் திடீரென்று வருகிறார், அவரை சந்திப்பது ஒன்றும் முக்கியம் இல்லை ஆனால் அவசரமான ஒரு காரியம். அதே போல நம்முடைய உறவினர் வேறு வகையான திருமண பத்திரிகை வைக்க வருகிறார்கள், அவர்களை சந்திப்பது பெரிய முக்கியம் இல்லை ஆனால் அவசரமான ஒரு காரியம். இதை மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு தர வேண்டிய இடத்தை நாம் தர வேண்டும். முக்கியமும் இல்லை, அவசரமும் இல்லை. என்ன? சீட்டு விளையாடுவது, சினிமா பார்ப்பது, பகலில் தூங்குவது, சோம்பேறித்தனமாக ஏதாவது செய்ய வேண்டாத காரியத்தை செய்து கொண்டிருப்பது, இவையெல்லாம் முக்கியமும் இல்லை, அவசரமும் இல்லை. இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல் திட்டத்தை நான்காக பிரித்துக் கொண்டு விட்டால், எது முக்கியம் அவசரம் என்பதை தெரிந்து விட்டால் அதை முதலாவதாக முடித்து விடுங்கள். முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை என்றால் அதை இரண்டாவதாக, மூன்றாவது முக்கியம் இல்லை ஆனால் அவசரம், நான்காவது முக்கியமும் இல்லை அவசரமும் இல்லை, அதை செய்யாமல் விட்டுவிட்டாலும் குற்றமில்லை. இப்படி வகுத்துக் கொண்டு விட்டால் எல்லா வேலைகளையும் உங்களால் செய்ய முடியும். இந்த திட்டமிட்டால் உங்களுக்கு வாழ்வில் வெற்றி. புத்தகங்கள் படிக்கிறோம், வரலாறு என்கிற பாடத்தை கூட படிக்கிறோம், ஆனால் இதிலிருந்து நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டால்தான் முன்னேற முடியும். வரலாற்றை பற்றி ஒரு அருமையான பொன்மொழி உண்டு. வரலாற்றை படித்தால் உனக்கு என்ன விளங்குகிறது என்று கேட்பார்கள். ஹிஸ்டரி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த வரலாற்றை படித்தால் உனக்கு என்ன விளங்குகிறது என்று கேட்பார்கள். வரலாற்றிலிருந்து யாரும் எதையும் படிக்கவில்லை என்பது விளங்குகிறது என்று பதில் சொல்வார்கள். ஆம், நமக்கு முன்பு வாழ்ந்த தலைவர்கள், அரசர்கள், பெரியவர்கள், இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் படித்தால், நாம் உண்மையிலேயே ஆழமாக படித்திருந்தால் அவர்கள் செய்த தவறுகளை நாம் செய்வோமா? எனவே நாம் பிறரது வரலாறுகளை கொஞ்சம் கூர்ந்து படிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்படி செய்துவிட்டாலேயே எங்கெல்லாம் தவறு நடந்திருக்கிறது, எங்கெல்லாம் தோற்றிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் தோற்றிருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிட்டால் அதை மாற்றி அமைத்துக் கொண்டு நாம் வெற்றி பெறுவது சுலபமாக மாறுகிறது.
எனவே வரலாற்றை படித்தால் ஒருவரும் படிக்கவில்லை என்பது விளங்குகிறது என்ற பொன்மொழியை உடைத்து எறிய வேண்டும். நாம் வரலாறுகளை அப்படி ஊன்றி படிக்க வேண்டும். இந்திய வரலாற்றை படித்தால் ஒரு பெரிய ரகசியம் விளங்கும். டீம் ஒர்க், அதாவது எல்லோரும் சேர்ந்து செய்கிற வேலை என்பதை இங்கே எவ்வளவு தூரத்திற்கு கவலைப்படாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்திய வரலாறு நன்றாகவே விளக்குகிறது. ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனி, ஒரு இயக்கம், ஒரு மன்றம், ஒரு பணி நிறுவனம், இது வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு தனிமனிதனுடைய முயற்சியால் வெற்றி பெற்றுவிட முடியுமா? எல்லோரும் சேர்ந்து செய்கிற வேலைகள் தான் வெற்றியை நிர்ணயிக்கின்றன. எனவே டீம் ஒர்க், அதாவது கூட்டு பணி, அதனுடைய அவசியம் என்ன என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன சிக்கல் வரும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்திய வரலாற்றிலிருந்து ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்தியாவிலே ஒரு படையெடுப்பு நடக்கிறது. ஆற்றங்கரைக்கு ஒரு புறத்திலே வெளியிலே இருந்து வந்தவர்கள் தங்கள் படைகளை திரட்டி வைத்திருக்கிறார்கள். மறுபுறத்திலே இந்தியாவில் இருக்கிற பல்வேறு அரசர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அந்த படையை எதிர்ப்பதற்காக ஆற்றினுடைய மறுக்கரையிலே தங்கி இருக்கிறார்கள். அந்த படையினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. ஒற்றர்கள் எல்லாம் போய் வெளியிலே இருந்து வந்து படையெடுத்து வந்திருக்கிற சக்கரவர்த்தி இடத்திலே சொல்லுகிறார்கள், அவர்களை வெல்லுவது சுலபம் அல்ல. அரசர் ஏன் என்று கேட்கிறார். எண்ணிக்கையில் நம்மை விட அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், படை வீரர்கள் பலத்தை பார்த்தால் நாம் வெற்றி பெறுவோமா என்பது சந்தேகமே என்று சொல்கிறார்கள். அரசர் சொல்கிறார், சரி இன்று போர் முடியட்டும், மற்றவற்றை பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்று. காலையிலே பலகீனமாகத்தான் யுத்தம் நடக்கிறது. இந்த அரசராலே எதிரிலே இருக்கிற இந்திய சிற்றரசர்களை வெல்ல முடியவில்லை. ஓரளவு தோல்விதான் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மாலை ஆற்றங்கரையிலே அரசர் உலாவிக் கொண்டிருந்தார். எதிர்ப்புறத்திலே இந்திய படை வீரர்கள் தங்களுக்கான உணவுகளை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த அரசர் தன்னுடைய நாட்டிலே இருக்கிற ஒற்றர்களை அழைத்து கேட்கிறார், தன்னோடு வந்திருக்கிறவர்களை அழைத்து கேட்கிறார். அங்கே தனித்தனியாக அடுப்பு எரிகிறது, ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டார். இந்த ஒற்றர்கள் சொன்ன பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது. அங்கு வெவ்வேறு வகையான பிரிவினையோடு மக்கள் இருக்கிறார்கள். ஒருவர் சமைத்ததை இன்னொருவர் உண்ணுவது இல்லை. குலம், ஜாதி என்று பல வகையான பிரிவினையோடு அவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு பழக்கம் உண்டு, சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள். எல்லோரும் ஒருவர் பார்க்க ஒருவர் உணவு உண்ணுவதை கூட விரும்ப மாட்டார்கள். தங்களுக்குள் உயர்வு தாழ்வுகளை பாராட்டி கொண்டு அவர்கள் ஒருவர் உண்ணுவதை இன்னொருவர் பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஒருவர் சமைத்ததை இன்னொருவர் தொடக்கூட மாட்டார்கள் என்று அங்கிருக்கிற பிரிந்திருக்கிற மனோபாவத்தை பற்றி ஒற்றர்கள் படம் பிடித்து சொன்னார்கள். வெளியில இருந்து படையெடுத்து வந்த சக்கரவர்த்தி சொன்னார், நாளை நமக்கு வெற்றி நிச்சயம். ஏன் என்று கேட்கிறார்கள். நாம் ஒரே அடுப்பு வைத்திருக்கிறோம், சேர்த்து மொத்தமாக சமைக்கிறோம், சேர்ந்து உண்ணுகிறோம், சேர்ந்து சமைக்கிறோம், சேர்ந்து உண்ணுகிறோம். சேர்ந்து சமைத்து சேர்ந்து உண்ணுகிற நம்மை தனித்தனியாக சமைத்து தனித்தனியாக உண்ணுகிற அவர்கள் வெற்றி பெற முடியாது என்றார். இதன் ரகசியம் என்ன என்று உங்களுக்கு விளங்குகிறதா? ஒற்றுமை உடைய ஒரு குழு வெற்றி பெறுகிறது. ஒற்றுமை இல்லாமல் தனித்தனியாக சிதறி கிடக்கிற ஒரு குழு ஒருபோதும் வெற்றி பெற முடிவதில்லை. வீரம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, படை எண்ணிக்கை இருக்கிறது, படையில் மிகுந்த திறமையான ஆற்றல் வாய்ந்த பல பேர் இருக்கிறார்கள். இருந்தாலும் வெற்றி பெற முடியவில்லை. ஏன்? ஒற்றுமை இல்லை. வேறு ஒரு தரப்பிலே சேர்ந்து சமைத்து சேர்ந்து உண்ணுகிற ஒற்றுமை இருக்கிறது, மற்றொரு தரப்பிலே சேர்ந்து சமைத்து சேர்ந்து உண்ணுகிற பண்பு இல்லை. அப்படியானால் வெற்றி நிச்சயம் என்று சக்கரவர்த்தி கொக்கரித்தார். அதே போல் இந்திய வரலாறு மாறிவிட்டது. எனவே வரலாற்றை படிக்கிற போது அதிலிருந்து சில உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. எல்லோரும் ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் கொடுத்தும் எடுத்தும் வாழ்ந்தால் அந்த குழு வெற்றி பெறுவது என்பது நிச்சயம். வெற்றி நிச்சயம். சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சில பேர் ரொம்ப பெரிதாக்கி விடுவார்கள். இது பெரிய பிரச்சனை என்று சொல்வார்கள். இன்னொரு அணுகுமுறையை விஞ்ஞான நிபுணர்கள், அதாவது நிர்வாகியல் நிபுணர்கள் ஒரு வகையான அணுகுமுறையை கற்றுத்தருகிறார்கள். பெரிய பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வுதான் தேவை என்பது இல்லை, பெரிய பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன தீர்வுகள் மிகவும் உபயோகரமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். நாம் இதை பார்த்தால் கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டப்படுவோம். இது என்ன, பெரிய பிரச்சனைக்கு பெரிய தீர்வுதானே தேவை என்று? இல்லை. ஒரு சின்ன வேடிக்கையான நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு பர்பஸை கம்பெனி, அந்த பர்பஸினுடைய விற்பனை கொஞ்சம் குறைய தொடங்கியது. இந்த பர்பஸையின் விற்பனையை எப்படி கூட்டுவது, மக்கள் வந்து இந்த பர்பஸையை அதிகம் வாங்குவதற்கு என்ன செய்வது என்று ஒரு பெரிய ஆலோசனை கூட்டத்தை போட்டார்கள். வரவு குறையக்கூடாது, வழக்கம் போல வந்து கொண்டிருக்கிற பணம் வர வேண்டும். ஆனால் மக்களை இதை புதிதாக வாங்க வைப்பதற்கு என்ன யுக்தியை கையாளலாம்,
அல்லது இந்த வரவு குறையாதபடி பார்த்துக் கொள்வதற்காவது நாம் என்ன செய்யலாம் என்று ஒரு பெரிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து உயர்மட்டத்திலே ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவர் ஒவ்வொரு யோசனையை சொன்னார்கள். இன்னும் கொஞ்சம் விளம்பரத்தை கூட்டலாம் என்று ஒருவர் சொன்னார். அது பல கோடிகள் செலவாகுமே, என்ன செய்வது என்று ஒருவர் பதில் சொல்லிவிட்டார். இதற்கு விளம்பரத்தை கூட்ட வேண்டாம், இலவசமாக ஒரு இணைப்பு பொருளை கொடுக்கலாம் என்று ஒருவர் யோசனை சொன்னார். அட, இலவசமாக ஒன்றை கொடுத்தால் கூட அந்த இலவச பொருளுக்குரிய காசு அதில் சேரத்தானே செய்யும், கம்பெனிக்கு அது செலவு தானே என்று ஒருவர் குறிப்பிட்டார். இப்படி ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்லிக் கொண்டிருக்கிற போது கடைநிலை ஊழியர் ஒரு சராசரியாக அங்கே வேலை பார்த்துக் கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று ஒரு யோசனை சொன்னார். நம்முடைய கம்பெனிக்கு அதிக லாபம் வர வேண்டும் என்றால் ஒரு சின்ன காரியம் பண்ணலாம். என்ன? நம்முடைய பற்பசையினுடைய அந்த வாய் இருக்கிறதே, அது ரொம்ப சின்னதாக இருக்கிறது, அதை கொஞ்சம் பெரிதாக ஆக்கலாம் என்றார். எல்லாரும் சிரித்து விட்டார்கள். என்ன இப்படி யோசனை சொல்லுகிறார் என்று. ஆம், கொஞ்சம் பெரிதாக ஆக்கினீர்கள் என்று சொன்னால் ஒருவர் எடுக்கிற போதே கொஞ்சம் அதிகமான பற்பசை வரும். உடனடியாக அவர் என்ன யோசிப்பார், இதையே உபயோகப்படுத்தி பழக்கப்பட்டவர், இது தீர்ந்தாலும் இதைத்தான் வாங்கி உபயோகம் செய்ய ஆரம்பிப்பார், அப்படி கூடுதலாக வாங்குகிற பழக்கம் வரும். எனவே இந்த பற்பசையினுடைய வெளிவருகிற வாய்ப்பகுதியை கொஞ்சம் அகலமாக ஆக்கலாம் என்று ஒரு சின்ன யோசனையை சொன்னார். முதலில் கம்பெனி அதை நிராகரித்தது, பிறகு அது ஒரு யோசனை தானே என்று முயற்சி செய்தார்கள். அந்த பற்பசை கம்பெனிக்கு அதிகமாக லாபம் வர தொடங்கியது, விற்பனை கூட தொடங்கியது. எனவே சின்ன யோசனை என்று எதையும் நாம் நிராகரிக்க முடியாது. இது போல இன்னொரு வேடிக்கையான செய்தி சொல்கிறேன். அமெரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், அதில் எந்த விதமான வசதிகளுக்கும் குறைவே இல்லை. வருகிற எண்ணிக்கையுடைய வாடிக்கை முதலில் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நல்ல எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருந்தாலும் அந்த கம்பெனியினுடைய புகார் புத்தகம் என்று ஒன்று சொல்வார்கள் அல்லவா, ஏதாவது குறை இருந்தால் வாடிக்கையாளர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த குறைகளை பதிவு செய்கிற புத்தகம், அதில் எல்லோரும் திரும்ப திரும்ப ஒரு குறையை எழுதி கொண்டே இருந்தார்கள். என்ன? மிக உயரமான மாடிகள், நிறைய மாடிகள். அந்த கம்பெனியிலே மேலே போவதற்கான லிப்ட், இழுவை என்று சொல்வார்களே அந்த லிப்ட், அது மிகவும் மெதுவாக போய்கொண்டிருக்கிறது. எனவே 40 மாடி 45 மாடி மேலே போகிறவர்கள் இது மெதுவாக போவதை அவர்களாலே தாங்க முடியவில்லை. அதை மட்டும் எல்லாரும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த ஹோட்டலில் எல்லாம் நன்றாக இருக்கிறது, அறைகள் வசதியாக இருக்கின்றன, ஆனால் லிப்ட் மிகவும் ஸ்லோ, அதாவது ரொம்ப மெதுவாக போகிறது, இது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று எழுதியிருந்தார்கள். கம்பெனியின் நிர்வாக குழு கூடியது. இந்த லிப்டுகளை மாற்றலாமா என்று யோசித்தார்கள். பல கோடி செலவாகும், மீண்டும் பல கோடி ரூபாய் செலவு செய்தால்தான் அந்த லிப்டுகளை மாற்ற முடியும். அது மட்டுமல்ல, மாற்றுகிற வரை வேறு ஏற்பாடு செய்வது என்பதும் சுலபமான காரியம் அல்ல. அதுவரையில் அந்த ஹோட்டலுடைய செயற்பாட்டை நிறுத்தி வைக்கவும் முடியாது, படி ஏறுங்கள் என்று யாரையும் சொல்லவும் முடியாது. எனவே அது விற்பனையை பெரிதாக பாதித்து விடும் என்று பயந்தார்கள். பல கோடி ரூபாய் எப்படி செலவு செய்வது என்றும் தயங்கினார்கள். அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கிற ஒரு சிப்பந்தி, சாதாரண ஒரு ஊழியர் ஒரு யோசனை சொன்னார். ஐயா, சுலபமாக இதை சரி செய்து விடலாம். எல்லாரும் சிரித்தார்கள். நீ யார் இதை சொல்வதற்கு, எப்படி சரி செய்ய முடியும், நாங்கள் எல்லாம் தொழில் நிபுணர்கள், எங்களுக்கு தெரியாதா என்று அவர் சொன்னார். அந்த கண்ணாடி வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் லிப்டில் நீங்கள் கண்ணாடி வைத்து விட்டால் இது மெதுவாக போவது பலரையும் பாதிக்காது என்றார்கள். பலித்து விட்டது. கண்ணாடி வெளிப்புறத்திலும் வைத்தார்கள், லிப்டுக்கு உள்ளேயும் வைத்தார்கள். காத்திருக்கிறவர்கள் கண்ணாடிகளை பார்த்து கொண்டு காத்திருந்தார்கள். உள்ளே இருப்பவர்கள் கண்ணாடியில் தங்கள் அழகுகளை பார்த்து கொண்டே இருக்கிற போது அது மெதுவாக போவது தெரியாமல் போய்விட்டது. சின்ன யோசனை பெரிய வெற்றியை தந்தது, பல கோடி மிச்சத்தையும் தந்தது. எனவே திறந்த மனத்தோடு யோசனைகளை கேட்க பழகி கொண்டு விட்டால் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தரும், வெற்றி நிச்சயம். எல்லோரும் ஒரே மாதிரியாக சிந்திக்க மாட்டார்கள். சில பேர் கொஞ்சம் குறுக்கு சால் ஓட்டுவது என்று குறுக்குத்தனமாக சிந்திப்பார்கள். இதெல்லாம் சரியா என்று சில பேர் கேட்பார்கள். ஆனால் தொழில் முனைவோர்கள், வியாபாரத்தை பெருக்க விரும்புகிறவர்கள் கொஞ்சம் இப்படி குறுக்குத்தனமாக யோசிப்பது ஒரு பெரிய குற்றம் அல்ல. வாழ்விலே எல்லா விஷயத்திலும் இப்படி குறுக்குத்தனமாக யோசியுங்கள் என்று நான் சொல்லவில்லை. நாம் ஒரு வியாபாரம் செய்கிற போது, ஒரு பணியை தொடங்குகிற போது மக்களை எப்படி ஈர்ப்பது அல்லது இந்த தொழிலை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது என்று யோசிக்கிற போது கொஞ்சம் குறுக்கு சிந்தனை அவசியம் என்பது தொழில் முனைவோர் கற்றுத்தருகிற ஒரு பெரிய ரகசியம். என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், எது பேசினாலும் கொஞ்சம் குறுக்குத்தனமாக பேசுவார், கிறுக்குத்தனமாக அல்ல குறுக்குத்தனமாக பேசுவார். தமிழிலே ஏடா கூடமாக பேசுவது என்று வேடிக்கையாக சொல்வார்கள், அவர் பேசுவார்.
பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் சொல்லிக் கொண்டிருந்தார், காலையிலே எழுந்திருக்க வேண்டும், காலையிலே எழுந்தால்தான் நல்லது. இதற்கு ஒரு ஆங்கிலத்தில் இருக்கிற பழமொழியை சொன்னார், காலையிலே எழுகிற பறவைகள் முதலில் பிறக்கிற அந்த முதல் வெளியிலே வருகிற புழுக்களை எல்லாம் சாப்பிட முடியும் என்பதனாலே சீக்கிரமாக எழுந்து வருகிற பறவைகளுக்குத்தான் புழுக்கள் உணவாக கிடைக்கும் என்று அந்த இங்கே ஆங்கில பொன்மொழியை சொன்னார். உடனடியாக இவர் குறுக்கே சொல்லுகிறார், அந்த புழுக்கள் சீக்கிரமாக எழுந்ததால் தானே செத்து போனது, அது தாமதமாக எழுந்திருந்தால் அவைகளுக்கு அந்த சாவு வராதே என்றார். கொஞ்சம் குறுக்குத்தனமாக இருக்கிறது என்றாலும் யோசிக்க வேண்டியிருக்கிறது. சீக்கிரமாக எழுந்திருக்கிற பறவைகளுக்கு புழுக்கள் கிடைக்கும் என்றால் சீக்கிரமாக எழுந்திருக்கிற புழுக்கள் செத்து போகும் என்ற ரகசியம் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இப்படி யோசிப்பது குற்றம் அல்ல, கொஞ்சம் குறுக்குத்தனமாக யோசித்தாலும் நல்லதுதான். வியாபாரிகள், பணி செய்பவர்கள், தொழில் முனைவர்கள் கொஞ்சம் இப்படி மாற்றி மாற்றி யோசிக்க பழகினால்தான் தங்கள் வியாபாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதற்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். சிந்தனையில் ஒன்று நேராக சிந்திப்பது, மற்றொன்று கொஞ்சம் தலைகீழாக சிந்திப்பது. ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி, ஒரு நாட்டிலே டிரான்சிஸ்டர் கம்பெனி ஒன்று பாக்கெட் டிரான்சிஸ்டர் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியது. இது ஹாலந்திலே நடந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். ஹாலந்திலே ஒரு பாக்கெட் டிரான்சிஸ்டரை அறிமுகப்படுத்துகிறது ஒரு டிரான்சிஸ்டர் கம்பெனி. பெரிய அளவிலே விளம்பரம் செய்தார்கள், இது பாக்கெட் டிரான்சிஸ்டர், பாக்கெட் டிரான்சிஸ்டர் என்று அப்போது அதை அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் அந்த டிரான்சிஸ்டர் தயாராகி வெளியில் வந்த போதுதான் ஒரு சிக்கல் தெரிந்தது. அது பாக்கெட்டை விட கொஞ்சம் பெரிதாகவே இருந்தது. கண்டிப்பாக யாரும் அதை பாக்கெட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளவே முடியாது. பல கோடி ரூபாய் விளம்பரம் செய்தாகிவிட்டது. பல கோடி ரூபாயில் அந்த டிரான்சிஸ்டர் உற்பத்தியாகிவிட்டது. அதன் பிறகுதான் அதற்கு ஒரு பெரிய சிக்கலே தெரிகிறது. வழக்கமாக போட்டுக் கொள்ளுகிற சட்டையிலே இருக்கிற பாக்கெட்டில் அந்த டிரான்சிஸ்டரை வைக்க முடியாது. உடனடியாக கம்பெனியின் நிர்வாக குழு கூடியது, பாக்கெட் டிரான்சிஸ்டர் என்ற அறிவிப்பை திரும்ப பெற்று விடுவோமா, ஸ்மால் டிரான்சிஸ்டர் சின்ன டிரான்சிஸ்டர் என்று இதை அறிவித்து விடுவோமா என்று கேட்கிறார்கள். அது கம்பெனியின் பெயருக்கு இழுக்கு, அவமானம். அப்படி செய்தால் எல்லோரும் நாம் தவறு செய்து விட்டதாக, பொய்யான விளம்பரம் கொடுத்து விட்டதாக நம்முடைய நம்பிக்கையை அவர்கள் கண்டிப்பாக ஆராய்ச்சி செய்ய தொடங்கி விடுவார்கள். அது கூடாது என்று முடிவாகிவிட்டது. அப்படியானால் வேறு ஒரு காரியம் செய்யலாம், இதை திரும்ப பெற்று விடுவோமா, அதுவும் கம்பெனியின் கௌரவத்துக்கு இழுக்கு. இவ்வளவு விளம்பரம் செய்து ஒரு பொருளை வெளியிட்ட பிறகு திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் என்றால் அது அவமானம் இல்லையா, அதுவும் கூடாது. கடைசியாக குறுக்குத்தனமாக சிந்தித்தார்கள், இது பாக்கெட்டுக்குள் தானே போகவில்லை. ஆமாம், புகழ் பெற்ற சட்டை தயாரிக்கிற கம்பெனிகளோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் என்ன, பாக்கெட்டை பெருசாக்கி விட வேண்டியது. வழக்கமாக அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிற அந்த சட்டையில இருக்கிற பாக்கெட் சைஸை விட இந்த டிரான்சிஸ்டர் கொள்ளுகிற அளவுக்கு பாக்கெட்டை பெரிதாக்கி விட்டால் பாக்கெட் டிரான்சிஸ்டர் என்ற வார்த்தையும் உண்மையாகிவிடும். எல்லோரும் பாக்கெட்டுக்குள்ளே அந்த டிரான்சிஸ்டரையும் வைத்து விட முடியும். அதற்காக பல கோடிகள் கைமாறியது, அந்த சட்டை தயாரிக்கிற கம்பெனிகளோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டது, பாக்கெட் பெரிதானது, டிரான்சிஸ்டர் விற்பனையானது. இது சரியா என்று பல பேர் கேட்கலாம், பெரிய குற்றம் இல்லை. வியாபாரம் அல்லது தொழில் முனைவோர் இப்படி மாறி சிந்திக்கவும் பழக வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய தொழிலை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இப்படி குறுக்குத்தனமாக சிந்திப்பதில் கூட வெற்றி நிச்சயமாக இருக்கிறது.